பௌர்ணமிக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னீங்க, சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னீங்க, மாதம் மாதம் வாரத்திற்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு சதுர்த்தி வருது, அந்த சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு நீங்கள். இதெல்லாம் மக்கள் மீது திட்டமிட்டு திணிக்கப்படுகிற சில எல்லா விஷயங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிக குக்கா செல்வம் அண்ணன், என்னுடைய நெருங்கிய நண்பர் குக்கா செல்வம், அவருடைய ஓட்டுநர் கூட அவரோட பாஜக போல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் விபி துரைசாமி அவர் கூட எண்ணி ரெண்டு பேர் கூட பாஜகவுக்கு போல, இரண்டு பேர் பாஜகவுக்கு போய்விட்டதால் பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வது என்பது மிகப்பெரிய அரசியல் நகைச்சுவை. வாய்ஸ் ஆஃப் டார்வின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் டார்வின் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலேயும் உங்கள் தொழில்நுட்ப குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டுடேயோட சர்வே இப்போ வந்துச்சு சார், அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை சொல்லியிருக்காங்க. அவங்க பல்வேறு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆண்டாக தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முதலமைச்சனுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நம்ம நீக்க அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் முதலமைச்சரை அமர்த்த நினைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, நாம் நீக்கிறோன்ற தேர்தல் ஜனநாயக நடைமுறை என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வந்து ஜனநாயக நடைமுறையிலே முதலமைச்சரினுடைய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான். தேர்தல் வெற்றியை குறித்து தான் வந்து அனைத்து கட்சியும் செயல்பட முடியும். இப்போ திமுக ஆட்சிக்கு வரணும் என்று நினைப்பது என்பது எங்களுடைய உரிமை. 10 ஆண்டு காலம் வந்து நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஒரு ஆளுமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி கூவத்தூரிலே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு முதல்வராக இருக்கிறார் எடப்பாடியார். நாங்கள் கேட்பது இந்தியா டுடேவிற்கு அதிமுக அரசின் சார்பில் கொடுக்கப்படுகிற விளம்பரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தாலே அவர்கள் கொடுக்குற விருதியினுடைய வலிமை புரிந்துவிடும். வேற வழி இல்லை. இப்போ ஏன்னா இங்கே வந்து இந்தியாவிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய சிபிஐ வழக்கை எதிர்நோக்கி இருக்கிற ஒரே மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். அது மட்டுமல்ல, அவருடைய அமைச்சர்கள் 7 பேர் மீது வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு. ஒரு அமைச்சரவையே கூடி இன்றைக்கு கொள்ளையடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமாக, எல்லா தரப்பு மக்களாலும் வெறுக்கப்படுகிற ஒரு அரசாங்கமாக, மக்கள் விரோத செயல்பாடுகளை அதுவும் மத்தியில் ஆளுகிற ஆட்சியினுடைய அடிமை ஆட்சியாக இங்கே இருந்து மாநில உரிமைகளை காவு கொடுக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிற அதிமுகவினுடைய தலைவரை சிறந்த முதல்வர்னு சொன்னா எப்படி நம்ம ஏத்துக்கலாம்? 3 வருடங்களாக தொடர்ந்து அதை சொல்லப்படுது. வேற ஏதாவது அமைப்பு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க எனக்கு. இந்தியா டுடே விட்டுருங்க, இந்தியா டுடே தவிர வேறு எந்த நிறுவனம், வேறு எந்த செய்தி நிறுவனம் கொடுத்துருக்கு? மத்திய அரசு ஒரு சில விருதுகள் கொடுத்துருக்கலாம். மத்திய அரசினுடைய விருதுகள் வந்து இவர்களுக்கு ஏன் கொடுக்கிறார்கள் என்பது ஊரறிந்த விஷயம். அதனாலதான் நான் மத்திய அரசோட விருதுக்குள்ள போல. இவங்களோட விருது பாத்தீங்கன்னா இந்தியா டுடே நீண்டநடைய பாரம்பரியமுடைய ஒரு நிறுவனம். அதுல பாத்தீங்கன்னா ராஜ்தீப் சார்தேசாய் இருக்காரு, அவர் ஒரு இடதுசாரியாக தான் பார்க்கப்படுகிறார். அவர் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அண்ணா திமுகவுடைய அரசாங்கம் நல்லா செயல்படுதுன்னா அப்போ அதையும் மீறி அவர் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு நல்ல அரசாங்கம் தானே இருக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, நல்ல அரசாங்கம் என்பது எதை வைத்து நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்பது இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்லாம் எல்லாமே முன்னுக்கு பின்மாறான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் கருதுகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வாக்காளர்களிடம் போய் மக்களிடத்தில் போய் களத்தில் போய் நீங்கள் கள நிலவரத்தில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மக்கள் இன்றைக்கு சொல்லட்டும், நாங்கள் சொல்ல இந்தியாவை சொல்றதை வச்சு அடுத்த அவரே முதலமைச்சராக வந்துருவார்னு நீங்க சொன்னா அது நான் நம்ப முடியாது. மக்கள் சொல்லணும், அதை மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்க, மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்றது தான் இருக்கு. இன்னைக்கு வந்து தொடர்ச்சியான பிரச்சனைகள், நீட் தேர்வுல இருந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகளை தமிழ்நாடு அரசினுடைய நம்முடைய உரிமைகளை இன்னைக்கு பறி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆட்சி என்பது மத்திய அரசோடு இணக்கமாக கலைஞரும் பிஜேபியோட கூட்டணி, நாங்களும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கிறோம். நாங்களும் வந்து காங்கிரஸ்ல 10 ஆண்டு காலம் கூட்டணி இருந்திருக்கிறோம். ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக அது மாறணுமே தவிர மக்கள் விரோத ஆட்சியாக மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கார்த்திகை தீபம் சார், கார்த்திகை தீபத்துக்கு முதலாவதாக உங்களுக்கு நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் கார்த்திகை தீபத்துக்கு, ஆனா தமிழக மக்களுக்கு இன்னும் உங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லல, இன்னுமும் இனிமேலும் சொல்ல மாட்டேன்னு உறுதியா நம்பலாம். ஏன் சார் அப்படியோட நிலைப்பாடு எடுத்திருக்காரு?
சொல்லலை, கார்த்திகேயை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்றதெல்லாம் ஒரு ஒருத்தருடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை, ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய கொள்கை சார்ந்த நிலைப்பாடு, இதெல்லாம் திணிக்கப்பட்ட திருவிழாக்கள். இப்போ 10 லட்சம் பேர் எங்கள் ஊர் திருவண்ணாமலை, என்னோடய சொந்த மண், சொந்த ஊரில் 10 லட்சம் பேர்லேருந்து 20 லட்சம் பேர் கூடுற தீபத் திருவிழா, அங்கே என்னைக்காவது பிரச்சனை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதுரையில் வந்து கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு, பாரம்பரியம் மிக்க ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக நடைபெறுகிறது, அங்கே ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமேஸ்வரத்துலேயும் காசிலேயும் புனித யாத்திரை போகிறாங்களே, அங்கே யாராவது வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? ஆனால் ஏன் விநாயகர் சதுர்த்தியில் மட்டும் இங்கே ஊர்வலம் நடத்த வேண்டும், குறிப்பிட்ட மசூதியின் வழியே செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு கும்பல் பரப்புரை செய்கிறது, அதற்கு நாங்கள் வாழ்த்து சொல்லவில்லை என்று ஒரு கூப்பாடு போடுவது, இது நாங்கள் வாழ்த்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து மக்கள் எல்லா பண்ணி, நீங்கள் அதுக்கு நாளைக்கு அப்புறம் வந்து பௌர்ணமிக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு, சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு, மாதம் மாதம் வாரத்திற்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு சதுர்த்தி வருது, அந்த சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு, இதெல்லாம் மக்கள் மீது திட்டமிட்டு திணிக்கப்படுகிற சில எல்லா விஷயங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிகாட்டணும். நீங்கள் திமுக தன்னை வந்து மேல்சாதிக்காரர், இன்னும் கூட ஓப்பனாக சொல்லணும்னா தன்னை பார்ப்பனர் என்று சட்டமன்றத்திலே சொன்ன முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, அவர் செய்த கும்பாபிஷேகங்களை விட அதிகமாக கும்பாபிஷேகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது, கடவுள் மறுப்பாளராக வாழ்ந்து மறைந்த கலைஞர் அரசு தான் செய்தது. அதுதானே மக்கள் பணி. திமுகவின் ஆட்சியிலே எந்த பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவானது, கோவில்கள் குடமுழுக்கு செய்யப்படவில்லை, திமுகவின் ஆட்சியிலே எந்த இந்து மக்களுக்கும் நல்லது செய்யவில்லை, இந்து சமூக ஆர்வலர்களுக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆட்சி என்பது பொதுவானது, எங்கள் கொள்கை என்பது வேறு, ஆட்சி என்பது மக்கள் எல்லாருக்கான ஆட்சி. சாமி கும்பிடுவதற்கும் அவர் முதலமைச்சர் தான், சாமி கும்பிடாதவர்களுக்கும் அவர் சாமி கும்பிடுறவங்களுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்க போறாருன்னா, அப்ப சாமி கும்பிடுறவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லையா? இப்ப வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றதுனால இந்த பண்டிகை தெரிவிச்சா அந்த பண்டிகை நடக்க போதா? வாழ்த்து தெரிவிக்கலன்னா அந்த பண்டிகை நிறுத்த போதா? வாழ்த்து தெரிவிக்கிற அல்ல, வாழ்த்து பொங்கலுக்கு தெரிவிக்கிறோமே, பொங்கலுக்கு நாங்கள் உழவர் திருநாளை அரசாங்கத்தினுடைய விழாவாக கொண்டாடுறாரு, தமிழர் திருநாளாக கொண்டாடுறோம், திருவள்ளூர் ஆண்டாக கொண்டாடுறோம், திருவள்ளூர் தினமாக கொண்டாடுறோம், தை முதல் நாளே புத்தாண்டுன்னு அறிவித்தோம், செம்மொழி மாநாடு நடத்தினோம். நான் இன்னும் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பல பணிகளை, அதிகமான ஆன்மீக பணிகளை இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அரசும் சரி, அதற்கு இருந்த அதிமுக அரசியலும் சரி, செய்யாத சாதனையை திமுக தான் செய்திருக்கிறது. உங்களுக்கு புள்ளி உற வேண்டும் என்றால் ஆதாரத்தோடு நான் இப்போதே தர தயாராக. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுனால நான் கேட்குறேன். இப்போ இந்த வேல் யாத்திரை பாஜக எடுத்திருக்காங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூடாத கூட்டம் பாஜக கூடுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா திமுகலேருந்து விபி துரைசாமி அவர்களாக இருக்கட்டும், கு க செல்வம் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பாஜகவில் போய் சேர்றாங்க. இப்படி இருக்கும்போது பாஜக வளர்ந்து வருது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது, இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? குக்கா செல்வம் அண்ணன், என்னுடைய நெருங்கிய நண்பர் குக்கா செல்வம், அவருடைய ஓட்டுநர் கூட அவரோட பாஜக போல, திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் விபி துரைசாமி அவர் கூட எண்ணி ரெண்டு பேர் கூட பாஜகவுக்கு போல, இரண்டு பேர் பாஜகவுக்கு போய்விட்டதால் பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வது என்பது மிகப்பெரிய அரசியல் நகைச்சுவை. நீங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் வந்து, இப்போ இந்த கட்சியில் இந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு வருவாங்க. இதில் மிக மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், எதிர்கட்சி 10 ஆண்டு காலம் எதிர்கட்சி, எங்களிடமிருந்து ரெண்டு நிர்வாகிகள் போனதை நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கள, பாஜக என்கிற மத்தியில் ஆளுகிற இந்தியாவிலே நாங்கள் தான் பலம் வாய்ந்த கட்சி என்று சொல்லுகிற அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர்களில் ஒருவரான பி டி அரசகுமார் திமுக வந்திருக்கிறார். நீங்கள் அதுக்கு அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அதையும் கணக்கில் எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஆக நாம் இரண்டு பேர் கட்சி மாறிவிட்டதால் ஒரு கட்சி வளர்ந்து விட்டதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்பொழுது இவர்கள் கூட்டுகிற கூட்டம் எல்லாம் கூட்டப்படுகிற கூட்டம். வேல் யாத்திரை செய்தவர்கள் இந்த புயலிலே எங்கே போனார்கள்? யாருக்காவது உணவளித்து நீங்கள் பார்த்தீர்களா? ஒரே பிஜேபியினுடைய தலைவர், என்னுடைய நெருங்கிய நண்பர் முருகன் சொல்லி என்னைக்காவது வந்து எங்கேயாவது இந்த புயலில் எங்கேயாவது உணவு கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுக களத்தில் இருந்தோம், திமுக தலைவர் களத்தில் இருந்தால் திமுகவின் அத்தனை நிர்வாகிகளும் அவர்களுடைய ஃபோட்டோஸும் ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சு. எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாங்க என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் பரவாயில்ல, எல்லா தொகுதியிலும் எல்லா ஊரிலும் எல்லா வார்டிலும் எல்லா கிளையிலும் கொடுத்தோம். அப்படி பாஜக கொடுத்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் சொல்கிற வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அன்னைக்கு வேல் யாத்திரை போனாங்க, இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதே இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அண்ணாநகரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்கள் இப்பொழுது வேல் யாத்திரை நடந்து போய் கொண்டிருக்கிறார். எங்க தெரியுங்களா? இங்க இருக்கிற வள்ளக்கோட்டை முருகன் கோயிலுக்கு சென்னையில் இருந்து வேல் யாத்திரை ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டுதான். ஓகே,
இப்ப பாத்தீங்க அப்படின்னா கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக நீங்க வந்து கண்டனம் தெரிவிச்சீங்க, ஆனா அதே சமயம் திமுக பாஜக நடத்தக்கூடிய இந்த வேல் யாத்திரைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறீங்க. இப்ப ஒருவருடைய மனம் எதிர்ப்பு தெரிவிக்கலையே திமுக வேல் யாத்திரைக்கு? எல்லா இடத்துலையும் வந்து கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்றீங்க, கூட்டம் கோவிட் இருக்குன்றீங்க, திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி போனால் வண்டியை மறிக்கிறீங்க, போலீஸ் போயிட்டு ஒரு ஊருக்குள்ள நுழைய விட மாட்டீங்க, அப்ப முருகன் போற ஊருக்கு எல்லா போலீஸ் எப்படி அனுமதி கொடுக்க? உயர்நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் போடுறார் டிஜிபி, வேல் யாத்திரைக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு. அனுமதி கொடுக்காத வேல் யாத்திரை எப்படி நடைபெற்றது இத்தனை ஊர்ல சொல்லுங்க? நிச்சயமா நாங்க என்ன சொல்றோம், தேர்தல் பிரச்சாரத்தை தடை செய்வது இந்திய ஜனநாயகத்தினுடைய விரோதம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய விரோதம். தேர்தல் பிரச்சாரம் நாங்கள் செய்கிறோம் சார், நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடைன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரா முருகன் சொல்லுங்கள். அவர் வேல் யாத்திரை செய்கிறேன்னு சொல்கிறார், வேல் யாத்திரை செய்கிறதுனால ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்க பார்க்கிறாரு நாங்கள் சொல்கிறோம். பிஜேபிக்கு இன்னைக்கு வார்டு மெம்பர் இருக்காங்களா, ஊராட்சி செயலாளர் இருக்காங்களா, எம்பி இருக்காங்களா, ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா, எதுவுமே இல்லாத ஒரு கட்சி இப்ப வந்து ரெண்டர்படி கட்சி தானே. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 500 இடம் கிட்ட ஜெயிச்சிருந்தாங்களே சார், 500 இடம் ஜெயிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவங்கலாம் இப்ப பிஜேபியில் இருக்காங்களான்னு சொல்லுங்க. முருகன் பட்டியல் கூட்டம் நாளைக்கு 500 பேர் ஜெயிச்சாங்கன்னு, தமிழ்நாட்டில் இருக்கிற 12,349 பதவி இருக்கு, அதில் 500 பதவி ஜெயிச்சிட்டா? நீங்க சார் நான் ஒன்றிய கவுன்சிலர் யாரா இருக்காங்களா, மாவட்ட கவுன்சிலர் யாரா இருக்காங்களா, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் யாரா இருக்காங்களா, அப்ப லெட்டர் பாடு கட்சி தானே சார் பிஜேபி? இப்ப அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மனுஸ்மிருதி விவகாரம், மனுஸ்மிருதி விவகாரத்துல நம்ம பயங்கரமா அட்டாக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் இருக்கு, இந்து மதம் பிற்போக்கானது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2016 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஏபிவிபி மனுஸ்மிருதியை எரிக்கவே எரிச்சிட்டாங்க. நாம இன்னும் தடை செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏபிவிபி ஒரு ஸ்டெப் ஹைடா போய் எரிக்கவே எரிச்சிட்டாங்க. அப்ப உங்களோட சமூக நீதி நிலைநாட்டத்துல பிஜேபி ஒரு ஸ்டெப் ஹைடா இருக்குன்னு பாக்க வேண்டியிருக்கும். அவங்க இது அதான் சார், படிப்பது ராமாயணம் இடிப்பது ராமர் கோயில், அவங்களோட கலை அது. அதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக செய்து அவங்க எரிச்சாங்கன்னா 2016 இன்றைக்கி ஏன் வந்து நான் வந்து இன்னைக்கு ஆதரிச்சு பிஜேபியினர் ஏன் பேசுகிறாங்க? திருமாவளவன், அண்ணன் திருமாவளவன் அவரோட கருத்து சொல்கிறாரு, அவரோட கட்சிக்காரங்க மனுஸ்மிருதியில் என்ன இருக்குன்னு கொடுக்குறாங்க. மனுஸ்மிருதியில் உண்மையாக நாங்கள் கொடுக்க அண்ணன் திருமாவளவன் கொடுக்கறது பொய்னா நீங்கள் நோட்டீஸ் வச்சு கொடுங்க, மனுஸ்மிருதியில் என்ன இருக்குன்னு, அவ்வளோதான விஷயம். பாராட்டு விஷயம் தான் சார். யார் சார் நான் சொல்வது, அதான் சொல்றேன், யார் எதை செய்கிறார்கள் என்பதை நோக்கம் இருக்கிறது. எஸ் வி சேகர் வந்து மனுஸ்மிருதி எரிச்சார்னா எஸ் வி சேகரை நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் மனுஸ்மிருதி எரிக்கிறார்ன்ற கேள்வி இருக்குல்ல, அவர் எரிக்க போறது இல்லைன்றது வேற விஷயம். அவரும் ப்ரோக்ரஸிவா வந்துட்டாருன்னா நல்லது சார், நான் கேட்கறது அது தப்பு கிடையாது. அவர் கொள்கை ரீதியா மாறி வந்திருக்காங்க. ஓபி ராமன் ஒரு பிராமணர் தமிழக அமைச்சரவையிலே, அண்ணாவின் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்திருக்கிறார், சரிங்களா? அதனால வந்து மாறி கொள்கையை மாறி ஏற்றுக்கொண்டவர்கள் யார், கொள்கையை போல் நான் வந்து ஆதரித்து திமுக ஆதரித்து பேசுறேன் அப்படின்னு சொல்ற சங்கிகள் யாருன்னு தெரியும் எங்களுக்கு. இப்படி சங்கி நீங்க சொல்றது வந்து சரியான விஷயமா இருக்குமா சார்? இப்ப உடன்பிறப்புக்குள்ள ஊப்பின்னு சொல்றாங்க, சங்கின்னு சொல்றாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அடமொழி கொடுத்துட்டே போறது ஒரு நாகரிகமான அரசியல் எங்களை செய்ய விடலையே அவங்க. நாங்கள் வந்து நாகரிகமான அரசியல் தான் செய்யணும், அரசியல் தான் பேசணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க அரசியல் செய்ய அரசியலை தவிர எல்லாம் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ நீங்களே ஆரம்பிச்சிங்க இந்த திருவிழாவுக்கு, நீங்கள் வந்து செய்யலையா அந்த திருவிழாவுக்கு, நீங்கள் வாழ்த்து சொல்லலையா, இதெல்லாம் இதற்கு முன்னாடி தமிழக அரசியலில் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் வந்துச்சா? திமுக 10 காலம் எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவை பார்த்து நீ ஒரு மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற அதுவும் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிற அமித்ஷா சொல்லுகிறார் திமுகவை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம், இதெல்லாம் ஒரு அரசியலா? திமுக நான் நீ தேர்தலில் நில்லு, வந்து களத்தில் நில்லு, மு க ஸ்டாலினை முதலமைச்சராக விட மாட்டோம், இதெல்லாம் நீங்கள் ஒருத்தரை வந்து ஆட்சியில் இருக்க வேண்டும், ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் தான் முடிவு. அவங்க சொல்றது தானே சார், தேர்தலில் நீங்கள் அவங்களை தோக்கடிப்பாங்க தானே சார் அதுக்கு மீ? சார் நாங்கள் கேட்டது மோடியா லேடியான்னு கேட்ட கட்சி வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அமித்ஷா நாங்கள் கேட்ட சார் இந்தியாவிலே, அதுதான் சொல்ல வரேன், இந்த மோடியா லேடியான்னு
கேட்ட கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு நீங்க பாக்குறீங்க? அதிமுக அமித்ஷா திமுகவா மாறி போச்சு? நான் கேக்குறது, திமுக தலைவர் தான் இந்தியாவிலேயே ஃபாசிஸ்ட் மோடின்னு சொன்னார், நாட்டின் பிரதமரை பார்த்து சொன்னார். அதே போல ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இந்தியாவிலேயே முதல் முதலாக அறிவித்தரவும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான். இன்னைக்கு வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா, மம்தா வடக்கிலே மம்தா பானர்ஜி, தெற்கிலே மு க ஸ்டாலின், இரண்டு அரசியல் துருவங்கள் தான் இந்த நாட்டினுடைய அடுத்த எதிர்காலத்தை நிர்மாணிக்க போகிறார்கள் என்றால் இந்திய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓகே சார், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க அமித்ஷா தொட்டதுனால இந்த கேள்வி வரேன். இப்போ அமித்ஷா அவர்கள் இந்த இங்க வந்த பொழுது துணை முதல்வரும் முதல்வரும் நிச்சயமா கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எவ்வாறு பாக்கு? இல்லை, அரசு விழாவில் அறிவித்தது அரசியல் அநாகரிகம் இல்லையா? கலைஞர் செஞ்சிருக்காரா? கலைஞர் ஐந்து முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. எந்த அரசு விழாவிலாவது கலைஞர் அரசியல் பேசினாருன்னு நீங்கள் எடுத்துக்கொடுங்க. அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு சாகுகிற வரைக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் அவர் அரசியல் பேசியதாக எனக்கு நினைவில்லை. ஒருவேளை ஒன்று ரெண்டு சம்பவங்கள் பேசியிருக்கலாம், ஆனால் அரசு விழாவிலே போய் அமித்ஷாவை உட்கார வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் பேச கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கல் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி நடைபெற ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வைகை செல்வன் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார், எந்த கூட்டணிக்கும் பற்றி நாங்கள் பேசப்போவதில்லை, இது அரசு நிகழ்ச்சி என்று. ஆனால் ஒரு மணி நேரத்திலே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவிக்கிறார் என்றால் அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்தது, என்ன அழுத்தம் வந்தது, எதை காட்டியவர்களை பயமுறுத்தினார்கள், எந்த அடிப்படையில் அவர் அறிவித்தார் என்பதெல்லாம் அவர்கள் இருக்கிற விஷயம், அது அவர்கள் தான் முடிவு செய்யணும். நாங்கள் அது அவர்கள் கூட்டணியை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை, அதை விட்டு எங்களுக்கு கவலை. ஓகே சார், அவங்க கூட்டணி பார்த்து நீங்கள் பயப்படுவாங்க, இப்போ உங்கள் கூட்டணி என்ன நிலைமையில் இருக்குது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய குண்டுராவ் அவர்கள் நாங்கள் வந்து பேரம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தான் மிரட்டிருக்கீங்களோ காங்கிரஸை? எப்படி சார் நாங்கள் எதிர்கட்சி போய் ஒரு தேசிய கட்சியை போயிட்டு மிரட்ட முடியும்? மாநில கட்சி அவர்கள் எங்களை மிரட்டி சிபிஐ வந்து கலைஞர் டிவியில் வந்து ரெய்டு செய்து கீழே உட்கார் அறிவாலயத்தில் உட்கார்ந்து 60 சீட் வாங்கி போன தேர்தலில் என்ன நடந்தது என்பதெல்லாம் நாடு, ஸோ அதெல்லாம் இன்னமும் உங்கள் மனசில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இல்லை, அது நடைபெற்ற உண்மை. இப்போ எங்களை மிரட்டினாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த மாதிரி அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம், அது மாதிரி சொல்ல சொல்லுங்களா பார்ப்போம். யாரையாவது நான் சார் இருக்கிறது உண்மை. குண்டுராவ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து எந்த அழுத்தம், ஏன்னா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தால் மு க ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும், அடுத்தவரையும் நீங்கள் கவனிக்கணும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் சமரசத்திற்கு வருகிறோம். இப்பொழுது தேவை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவிலே தான் திமுகவின் அத்தனை கூட்டணி கட்சியினரும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்குள் வந்து எந்த கூட்டணி குழப்பமோ எந்த கூட்டணி பரிமாற்றமோ எதுவும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற அணி அப்படியே தொடரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதே அணி தொடரும், அதில் மாற்றம் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியா, நான் சொல்ல முடியாது, தலைவர் தான்.